December 26 மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்கு. நமக்கு ஆல்ரெடி செல் கால் இருக்கு. ஒரு ஃப்ரைடே மார்க்கெட்ல 3:00 மேல செல் கால் வந்துச்சு. அந்த செல் காலோட மொமெண்டம் இன்னைக்கு கண்டினியூ ஆகுது. 10:00 மேல சரியான புல்லிஷ் மொமெண்டம், அதுல நமக்கு சேஞ்ச் ஓவர் ஆயிட்டு பை கால் வருது. கிரீன் கலர்ல கேண்டில் ஓப்பன் ஆகுது. இந்த சார்ட்ல இந்த மாதிரி ட்ரெண்ட் மாறும்போதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக கால்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகும். பார்க்குறக்கும் இந்த கிரீன் கலர் ரெட் கலரில் சிக்னல் மாதிரி கால்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகும். என்ட்ரி எங்கே எடுக்கலாம், டார்கெட் எங்கே வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி நமக்கு கால்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகிட்டு வரும். அதை யூஸ் பண்ணி நம்ம மேனுவலாகவும் ட்ரேட் பண்ணிக்கலாம், ஆட்டோ ட்ரேடிங்கும் பண்ண முடியும். இதை பற்றின பிளான் டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப்பில் ஹைன்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. இன்றைக்கி டே வந்து ஒரு டியூஸ்டே மார்க்கெட் பார்க்குறோம். December 26 மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு ஒரு 10:18 பை கால் வந்திருக்கு. ஸோ அது வரைக்கும் ஆல்ரெடி இருந்த கால் கண்டினியூ ஆனாலும் நமக்கு கிடச்சிருக்க ஒரு ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷான கால் இந்த பை கால் தான். ஸோ நம்ம டெய்லி பேசிஸில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு கால் ஃபஸ்ட்டு என்ன கால் வருதோ அதை தான் ரெக்கமெண்ட் பண்ணுறோம். மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மார்னிங் மார்க்கெட்டில் கிடைக்கிற கால் தான் வந்து நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும். நம்மளோட ஸ்ட்ராட்டஜியும் பார்த்தீங்க அப்படின்னா மூவ்மெண்ட் நல்லா இருக்க நேரம் அப்ளை பண்ணோம் அப்படின்னா நல்லா ஒர்க் அவுட் ஆகும். இது ஆக்சுவலி பேங்க் நிஃப்டின்னு இல்லை, நம்ம மித்த ஸ்கிரிப்டும் யூஸ் பண்ணலாம் தான். எண்ட் ஆஃப் த வீடியோவில் ஒரு ஆப்ஷன் சார்ட்டு கூட ஷோ பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு ஒரு பெட்டரான ஐடியா கிடைக்கும். இந்த சார்ட்டில் வந்து எங்களோட ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபார்முலேட்டராக கன்வெர்ட் பண்ணி இன்சர்ட் பண்ணி வச்சுருக்கோம். அதுபடி இது கேண்டிலோட மூவ்மெண்ட்டை தான் அனலைஸ் பண்ணிகிட்டே வரும். அந்த கேண்டிலோட மூவ்மெண்ட்டுக்கு ஆற பிரேக் அவுட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக கால்ஸ் வந்து கொடுத்துட்டே இருக்கும். ஸோ அப்படி தான் இப்போ மார்க்கெட் கண்டினியூஸாக ஏறினதில் ஒரு பிரேக் அவுட் ஆகி ஒரு பை காலாக வந்திருக்கு. பை கால் பார்த்திங்கன்னா 47,708 பை பண்ணலான்னு வந்திருக்கு. அந்த க்ரீன் கேண்டில்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒயிட் லைன் இருக்குல்ல, அதான் என்ட்ரி பாயிண்ட் லைன். மேலே இருக்கிறது ஃபஸ்ட் டாரட், செகண்ட் டாரட் லைன். கீழே இருக்க அந்த ரெட் கலர் லைன் தான் ஸ்டாப் லாஸ் லைன். ஏன்னா எங்கே என்ட்ரி எடுக்கலாம், எவ்வளோ தூரம் டார்கெட் வச்சுக்கலாம், ஸ்டாப் லாஸ் எங்கே மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு கம்ப்ளீட்டான டீட்டெயில் உங்களுக்கு அப்படியே லைவாகவே வந்துடும். லைவ் அனாலிசிஸ், ஸோ அப்படியே லைவாக அனலைஸ் பண்ணி லைவாகவே உங்களுக்கு கால்ஸ் கொடுத்துரும். அதை யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட்ஸ் பண்ணிக்கலாம். 47,708. ஸோ ஃபஸ்ட் டாரட் வந்து 827, 100 பாயிண்ட்டுக்கு மேலே இருக்குது, கிட்டத்தட்ட 120 பாயிண்ட்டு கிட்டே இருக்குது. ஸோ 708 வந்தது 827 பிரேக் அவுட் பண்ணுதான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஒரு 10 மினிட்ஸ் கூட ஆகலை, வித்தின் 10 மினிட் ஆஃப் ட்ரேடிங்கில் நமக்கு ஃபஸ்ட் டாரட் ரேஞ்ச் வந்து பிரேக் அவுட் ஆகுது. 120 பாயிண்ட்டை ரொம்ப ஈஸியாகவே அச்சீவ் பண்ணியிருக்கு. 48,000 கால் ஆப்ஷன் கொஞ்சம் அவுட் ஆஃப் த மணியாகவே ஷோ பண்ணுறேன். 145 வந்தது நமக்கு 200 பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. 60 பாயிண்ட்டுக்கு மேலே மூவ்மெண்ட் வந்து கொடுத்துருக்கு. ஏன்னா டார்கெட் அங்கே 120 பாயிண்ட் கிட்ட இருக்கிறதுனால நமக்கு அவுட் ஆஃப் த மணி ஆப்ஷனில் இந்த அளவுக்கு மூவ்மெண்ட் இருக்குது. உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், இந்த மாதிரி நீங்கள் ஒரு லைவ் மார்க்கெட்டில் இப்போ ட்ரெண்டு தெரிஞ்சுக்கணும், இல்லை இப்போ ஒரு கால்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த சார்ட் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். சார்ட்டோட பிளான் டீட்டெயில் சார்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்னா வாட்ஸ்அப்பில் ஹைன்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில் நாங்கள் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.